போன சண்டே நான் சர்ச்சுக்கு போனப்போ ஜெசிந்தா மேரி நல்லம்மான்ற ரெண்டு லேடிஸை சந்தித்தேன். அதில் ஜெசிந்தா மேரின்றவங்க பிஏ கிராஜுவேட்டு, 18 இயர்ஸாக மாலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி என்ன ஏதுன்னு கேட்டப்ப அவங்க மனசில் நிறைய கவலைகள், கஷ்டங்கள், யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு மனசில் அடக்கி வச்சுருந்த மாதிரி இத்தனை வருஷமாக இருந்த கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சாங்க. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அவங்கள பற்றி நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி மாதிரி வாடிப்பட்டி மாதாபுரி நாங்கள் 18 வருஷமாக மாலை கடை போட்டு யாரும் முடிச்சிருக்கோம். சரி, பிள்ளைங்க வந்து முதல்ல சின்ன பிள்ளைகளாக வச்சு இப்போ பெரிய பிள்ளைகளாக வச்சு. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க, 2 பசங்க, 1 பொண்ணு. எவ்வளோ பெரிய பிள்ளைங்க கல்யாணம் ஆகிடுச்சா? 3 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணி தான் படிக்க வச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வியாபாரம் பண்ணி பிள்ளைங்கிட்ட கல்யாணம் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த வியாபாரம் எல்லாமே டல் ஆகிடுச்சு. இப்போயும் அது வந்து இருந்த வியாபாரம் இப்போ ரொம்ப வியாபாரமும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எப்படி இது மாதாவை நல்லா ஒழுங்காப்பாங்க? என்ன பேரன் வச்சுருக்காங்களா? பேரன், 2 பேரனும் 1 பேச்சு இருக்காங்க. எங்களுக்கு அவங்களும் யார் பார்த்துக்கலாம்? நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பம் தான் இருக்கோம். பிள்ளைங்க எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பம் பக்கத்தில் தான் இருக்கோம். கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பிள்ளைங்க நல்லா வளர்த்துட்டீங்க. நீங்கள் சேர்த்து தண்ணியில் எந்த இது தெளிவுமே இல்லை. பிள்ளைங்க நல்லா தான் இருக்குது. என்ன வளர்த்து? ஒரு பெரிய பையன் வந்து ஆட்டோ இருக்குது, ஆட்டோ இல்லை. சின்ன பையன் வந்து இங்கே மாறா பெரிய கடை வாடகை இருக்குது, கடை வேலை பண்ணுறாங்க. இப்போ மகளுக்கு வந்து மருமையை வந்து பெட்ரோல் கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்து? பெரிய மகளுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை, சின்ன மகளுக்கு வந்து 5 வயசு. கூட்டு குடும்பமாக இருக்குது சொல்கிறீங்களா? எல்லாரும் சம்பாரித்து ஒன்றா போட்டு வாழ்கிறீங்களா? எப்படி கூட்டு குடும்பம் எல்லாருமே போட்டு ஒன்றா தான் போடுறோம். ஏன்னா இந்த கொரோனாலேருந்து அந்த பசங்களுக்கு எந்த தொழிலுமே இல்லை, ஆட்டை வந்து ஓட்டுறதுங்க. அதனால நாங்கள் இந்த மாலை கடை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். சின்ன பையனுக்கு பேன்சி கடை வச்சுருக்கான். அந்த தொழில் வந்து கோயிலுக்கு வர மக்கள் வந்து வாங்கினா தான். எங்கே இருக்குது பேன்சி கடை? அங்கே இல்லை, அந்த பக்கம் இருக்குதா? மக்கள் வந்து வாங்கினா தான் எங்களுக்கு அந்த தொழில். இல்லாட்டி வெளி வியாபாரம் எதுவுமே இருக்காது. நாங்கள் வெளி தொழில் எதுவுமே பார்க்கல. இந்த கோயில் மாதா வாங்கி மாதா கோயில் சொல்ல தான் இந்த தொழில் பார்த்தோம். பெரியவனுக்கு ஆட்டோ ஓட்டா தான் எங்களுக்கு, சின்னவனுக்கு ஆட்டோ ஓட்டா தான். மாலை வந்துட்டு மாலை கட்டுறது எப்போ கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் கற்றுட்டு 18 வருஷத்தையும் வச்சுட்டு நாங்கள் மாலை கட்டுறோம். ஆனால் எங்கள் ஊர் சொந்த ஊர் கொடைக்கானல். அப்படியா? நாங்கள் வந்து அங்கே அந்த யாருக்கு மாலை எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குது? அங்கே போ பேரும் காய்ச்சல் தான் வேலைக்கு நாங்கள் வந்து இந்த தொழில் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இது வந்து எங்களுக்கு தெரியாத தொழில் தான். எங்கள் தொழில் வந்து சொல்லிட்டு ஆனால் இது எப்படி கற்று லாபம்? இது வந்து ஒரு இங்கே மாலை கற்றுக்கிறவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைங்க மூலமாக நாங்கள் கற்றுக்கிறோம். முதல்ல வந்தப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தவங்க அந்த பசங்க ரெண்டு சின்னதுகளாக இருந்து அதிக கற்றுக்கிறோம். அதிக கற்றுக்கும் போது அதிக மூலியமாக நாங்கள் கற்றுக்கிறோம். மொத்தமாக கடை போட்டுக்க வரிசையில் போட்டுக்கோம். எல்லாரும் 4 பேர், 3 பேரும் பிழைக்கிறதுக்காக 3 பேரும் வரிசை. இந்த 3 பேரும் யார்? நீங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக? ஆமாம், ஒற்றுமையாக இருந்து ஆளுங்க ஒருத்தர் மொத அப்புறம் இருந்தாலும் அப்படி 3 பேருமா வரிசையாக நாங்கள் மாலை போட்டு நாங்கள் கட்டிட்டு தான் போட்டுக்கோம். நாங்கள் வந்து எல்லாருமே 4 பேரும் 3 பேரும் பிழைக்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் வரிசையில் தான் மாலை தரோம். ஆனால் சரி, மற்றபடி இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆ, எங்கள் வெறுப்பு வரலையா உங்களுக்கு? அம்மாவோடைய ஆதரவில் நாங்கள் வெறுப்பு ஒரு அந்த இழந்ததுனால இப்போ மாறும். ரிகார்ட் செஞ்சு வந்து என் ரிகார்ட் செஞ்சு மாறி
அப்புறம் திருப்பி அந்த ரிகார்ட்ஸ் நீங்க போய் வாங்கும்போது அவர் இறந்துட்டாரு. அந்த வாங்கினவர் இறந்து அதனால என் பொண்ணுங்க என் படிப்பை அவர் இறந்ததுனால எப்படி எல்லாம் வாழ்க்கை மாறுது. இப்படி வந்து உட்காந்து நீங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு புனிதமான வேலைதான். இதுவும் மக்களுக்கு தேவைதானே. இந்த இது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. ஏன்னா மாலை கோயிலுக்கு வாங்கின அந்த இடம் பிடிச்சி இல்லை இதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்திருக்கோம் இல்லை இப்போ கஷ்டம் உனக்கு பழகி போயிடுச்சு. உங்களுக்கு பழகி போயிடுச்சு. இதை வச்சு இங்கே வாங்க இங்கே வாங்க. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க அப்படியா? படிக்காமல் யூ வெரி கரெக்டுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. சரி சந்தோஷம்மா போயிட்டு வரேன். மூணு மூணு கதை ஒற்றுமையாக இருக்கீங்க. வந்து 30 வருஷம் அப்படியா? நிறைய படுத்த படுத்தி ஆஸ்பத்திரியிலனாலும் ஜெயிலில் எத்தனை பேர் நம்ம இப்படி ஃப்ரீயாக இருக்கமே. இதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நினச்சிக்கணும். நல்லாவே நினச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இருக்கமே இது போதும். அதுதான் இதுக்கு மேலே கூட நல்லதான். கடவுள் கொடுத்தா தான் ஏற்றுக்கிறேன். பேசிக்கலாம். சரி வர வர நான் வருவேன். இப்போ எது தொடங்கிட்டாங்கல்ல வரேன். நான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக வரேன். போயிட்டு வச்சாமா.